சிட்டி, அது வந்து ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம அங்கே வந்து பர்மிஷன் வாங்கி தான் போகணும். பட் நாம் இப்போ போக போகிறது வந்து பர்மிஷன் இல்லாமல், நான் மாட்டுவோமா இல்லை தப்பிச்சு போயிடலாமா? எனக்கு வந்து என்ன ஒரு பயம்னா நைட்டு தனியாக நடந்து போகணும் டெசர்ட்டில், அது ஒன்று தான் எனக்கு பயம். ஏதோ எஃப்எஸ்பி ரஷ்யன் சீக்ரெட் சர்வீஸ், அவங்க கூட இவரும் இருந்தார், மூணு பேர் வந்து அவங்க வரும்போதே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், சரி நம்ம தான் மாட்ட போகிறோம். அந்த ஃபோன்லேயே வந்து நான் ஒன்று எப்படியே என் பர்த்டே நான் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இப்போ வந்து கிசில் ஒருத்தால் இருக்கும். நீங்கள் அந்த போன வீடியோ அந்த ட்ரெயின் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த நூர் சுல்தான்லேருந்து 33 மணி நேரம் ட்ரெயின் ஏறி இங்கே வந்தோம். ஸோ எதுக்கு அந்த வீடியோவில் பாதி பக்கம் சொல்லியிருப்பேன், அந்த ஸ்பேஸ் ஹேங்கர் போய் பார்க்கலான்னு, அதுக்கு தான் இங்கே கிசில் ஒருத்தா வந்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸு பிடிச்சி தர்மன் ஜூபேன்னு இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 33 கிலோமீட்டர் ஒன் வே அப்படியே டெசர்ட்டில் நடக்கணும், நைட்டு ஃபுல்லாக நடக்கணும். அதான் என்னோடய பிளான். அங்கே வந்து ஒரு ஹேங்கர் இருக்குது, அந்த சோவியத் ஸ்பேஷிப்பு, அது வந்து இப்போ இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால் அது உள்ளே தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி பால்டன் பேங்க்ராப்ட் ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறது அந்த ராக்கெட் தான். அதை பார்க்குறதுக்காக தான் நான் மெயினாக இந்த டைம் கசகஸ்தான் வந்ததே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கசகஸ்தான் பெருசாக பிளான் போடல. அதுக்கப்புறம் தான் சரி இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சரி அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்தேன். பார்க்கலாம். அது வந்து இப்போ அந்த ஊர் வந்து க்ளோஸ்டு சிட்டி, அது வந்து ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம அங்கே வந்து பர்மிஷன் வாங்கி தான் போகணும். பட் நாம் இப்போ போக போகிறது வந்து பர்மிஷன் இல்லாமல். நான் நிறையா வீடியோ அதெல்லாம் பார்த்தேன் இன்டர்நெட்லாம், மாட்டினா வந்து 3 நாள் ஜெயிலு இல்லைனா 50 யூரோ பெனால்ட்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சீரியஸாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பிகாஸ் அந்த ராக்கெட் இருக்க இடம் வந்து ஒரு ப்ரைவேட்டோட இதாம் அந்த ஓனரு, அதனால தான் வந்து ரஷ்யன் இது கண்ட்ரோல் இது. அது ஏன் ரஷ்யன் கண்ட்ரோல் இருக்குன்னா அங்கேருந்து தான் ரஷ்யாவோட, நம்ம ஊரில் இஸ்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரஷ்யாவோட அந்த காஸ்மோனட்ஸ் ஏதோ ஒன்று அதுதான் பைக்கனூர்லேருந்து அமைச்சுட்றாங்க. அதனால தான் அது வந்து ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது. 2050 வரைக்கும் ரஷ்யா வந்து அந்த ஊரை வந்து வாடகைக்கு எடுத்துட்டாங்க கசகஸ்தான்லேருந்து. அதனால் அந்த ஊர் வந்து ஃபுல்லாகவே ரஷ்யன் கண்ட்ரோல். அந்த ஊரில் இருக்க சிட்டி வந்து ஃபுல்லாகவே ரஷ்யன் ரூபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்க அந்த முக்கால்வாசி பேர் எல்லாமே ரஷ்யன் சிட்டிசன்ஸ் தான். இந்த மாதிரி அது க்ளோஸ் டு சிட்டி. இந்த அட்வென்ச்சர் எப்படி இருக்கும் தெரில, மாட்டுவோமா இல்லை தப்பிச்சு போயிடலாமா? எனக்கு வந்து என்ன ஒரு பயம்னா நைட்டு தனியாக நடந்து போகணும் டெசர்ட்டில், அது ஒன்று தான் எனக்கு பயம். ஏதோ பாம்பு இல்லை ஏதோ ஒன்று வந்துருமோன்னா. அது தவிர அங்கே மாட்டுறது, மாட்டினதுக்கப்புறம் அவங்க பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் போகிறேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போய் இப்போ ஃபஸ்ட்டு காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி நம்ம போகலாம் வாங்க. இப்போ தான் வந்தேன், குளிருது இங்கே. இங்கே கிசிலில் தான் நைட்டு எப்படி இருக்கும்னு தெரில, எல்லாம் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன். போகலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. ஈஷா இலி ஈஸ்வராஸ் ஈஸ்வராஸ் வரோ. எங்களுக்கு நான் அடுத்த ஃபோட்டோ பிடிக்கல, அதனால திரும்ப நோட்டேன். போகிற வழியில் ஒரு சேவை செஞ்சுட்டு போகிறோம், அதனால் இந்த ட்ரிப்பு நல்லா போகும்னு நம்பலாம். இப்போ வாங்க போகலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பஸ்ஸு கண்டிப்பாக ஒரு 10 மணிக்கு மேலே தான் இருக்கும். இப்போ 6:30 போக தான் ஆகுது, பார்க்கலாம். இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா ஒரு பேங்க்குக்கு போயிட்டுருக்கேன், காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். என்கிட்ட காசு இல்லை, போயிட்டு ஒரு 50 யூரோக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்ருக்கேன். இப்போ தான் டாக்ஸி எடுத்து அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ தான் கிசில் ஒருதா பார்த்துக்கோங்க. இப்போ மணி காலையில் 7:58 தான் ஆகுது. 8 மணிக்கு பேங்க் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி தான் போய் ஒரு 50 யூரோக்கு வித்ட்ரா பண்ணிட்டு, பஸ்ஸுக்கு தேவை, அப்புறம் நாளைக்கு அந்த ரிட்டனு சாப்பாடு அது இதுன்னு கொஞ்சம் தேவை. என்கிட்ட இப்போ ஒரு 10 யூரோ பக்கம் தான் இருக்கு. அந்த சோவியத் ஓர் மெமோரியல் அங்கே இருக்கு. ஒரு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இப்போ நம்ம காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் தான் வரணும். நான் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வந்துடலான் இருக்கேன். சும்மா இப்போ போகும்போது மட்டும் எப்படின்னு பார்த்துக்கணும். அதனால தான் டாக்ஸி எடுத்துட்டேன். இது டாக்ஸியும் வந்து 500 தேங்கே தான் சொன்னாங்க, கம்மி தான். அதனால் எடுத்துட்டேன். ஸோ இந்த ஊரில் கூட கேஎஃப்சிலாம் இருக்குது. நான் இது ஏதோ சின்ன ஊர் அப்படின்னு நினச்சி எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா இருக்குது. எனக்கு பஸ்ஸு டைமிங்கு எதுவுமே தெரில. நாங்கள் கேட்டேன், யாருக்குமே எதுவுமே தெரில. அந்த தர்மன் சுப்பு இப்போ ஃபஸ்ட்டு பஸ் இருக்கானே தெரில. அப்படி பஸ் இல்லைன்னா இந்த பிளானையே கேன்சல் பண்ணி ஆகணும். வாங்கலாம், இப்போ போய் காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ தான் இந்த வார் மெமோரியலுக்கு வந்திருக்கோம்.
இங்கே எல்லாமே அந்த இந்த ஊர்லேருந்து சண்டைக்கு போனவங்க பேர் எல்லாமே எழுதியிருக்கு. நான் பார்க்குற ஃபஸ்ட்டு வார் மெமோரியல் தான். இதோ அங்கே இருக்க அந்த பெரிய இது நம்ம போலாம். ஸோ இங்கே இருக்க எல்லாத்து பேரும் பார்த்திங்கன்னா எல்லாமே வயசு கம்மி தான், எல்லாமே 30 வயசு அந்த மாதிரி தான். 1914 to 45 நிக்கேலோ எர்தன் பியக் மாதிரி இருக்குது. அப்புறம் த நூர் சைத்தோவ் ஜப்பாஸ் பாய், கரெக்டாக படிக்கல ஜப்பாஸ் பாய் அந்த மாதிரி தான் வரும். எல்லாமே சின்ன வயசு தான். இந்த இது 1915 to 1962 இவங்க, அங்கே வந்து 1915 to 1944 இவங்களும் அதே தான். 1915 சாஸ்னோ விளாதிமிர் மிகைலோவிச் எல்லாத்துக்குமே 30 வயசு அந்த மாதிரி தான். ஸோ இவங்க இவங்களுக்கெல்லாம் கம்மி, ரொம்பவே கம்மி. 1922 1945 வரைக்கும் ரோமானோ அலெக்சாந்தர் திமித்ரி விச் ஸோ எஸ் எல்லாமே சோவியத் யூனியனுக்காக சண்டை போட்டு இருந்தவங்க. த எத்தர்னல் ஃப்ளேம், ஸோ இதுதான் அந்த எத்தர்னல் ஃப்ளேம். 1941 to 1945 வரைக்கும் அந்த செகண்ட் வேர்ல்டு வார், சோவியத் யூனியனில் சொல்லணுன்னா அந்த கிரேட் பேட்ரியாட்டிக் வார். ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது, அங்கே போயிட்டு திரும்ப பஸ்ஸு தரலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே டாக்ஸி ஒன்று ஷேர்ட் டாக்ஸி பைக்கனூர் தான் போகிறாங்க. நான் அவங்களோட ஏறி போயிடலான்னு இருக்கேன். இவங்க வந்து 2500 தெங்கே சொன்னாங்க, 5 யூரோ பக்கம் வருது. பஸ்ஸுக்கு 3 யூரோ, இது எக்ஸ்ட்ரா 2 யூரோ தான். அதனால் இதில் போகலான்னு தான் இருக்கேன். கேட்கலாம். ஸோ நான் இப்போ தான் அந்த டாக்ஸி எடுத்துகிட்டேன். இந்த ஷேர்ட் டாக்ஸி மாதிரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக பஸ்ஸுக்கு இன்னும் 1:45 வெயிட் பண்ணோம். அதுக்கு டாக்ஸி எடுத்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு அது எடுத்துகிட்டேன். அதுதான் வந்து அந்த 2500 தேங்காய் பே பண்ணேன். அப்படியே அந்த போய் துமன் துப்பையில் இறங்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சார் டாக்ஸி. இப்போ அப்படியே போகலாம். இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரமோ அது ஆயிரும். பஸ்ஸுனால் 2 மணி நேரம். இது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ அங்கே போகிறேன்னு சொன்னேன். இங்கே இருக்கீங்களா வந்து அந்த ஏரியாவில் இருக்கீங்களுக்கு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. தெரிஞ்சது சொதப்புன்னு தான் நினைக்கிறேன். இந்த டாக்ஸி தக்கல நம்ம பஸ்ஸில் கூட போயிருந்துருக்கலாம். கொஞ்சம் எல்லாமே எங்கே போகிற எதுக்கு போகிறேன்னு கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு அந்த அக்கா எங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு வந்து யாருக்கோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சதீஷ் இந்தியா. ஸோ என்னடா எங்கேயோ இந்த ஸ்பேஸ் ராக்கெட்டை பார்க்க போறான்னு சொல்லிட்டு பார்க்க உட்காந்துருக்கேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் டீடைல் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அந்த போன் வந்து பார்த்தாலே தெரியும் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எனக்கு வந்து தூரமா இறக்கி வாங்கி சாப்பிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். என்னை இறக்கிவிட்டு நான் போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. எல்லாமே நான் சாப்பிட்டத ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு நாள் கழிச்சு அந்த நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து கஜகிஸ்தான் போலீஸ் அம்மா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் இந்த மாதிரி ராக்கெட் பார்க்க போகிறேன்னு நான் லூசுத்தனமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எதுக்கு போகிறேன் அப்படின்னு தூர்மந்த் பாய் எதுக்குன்னாங்க. அங்கே எதுவுமே இருக்காதே, நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னாங்க. நான் வந்து அங்கே போயிட்டு அந்த ராக்கெட் பார்க்க போகிறேன் அப்படின்னேன். உடனே அந்த அக்கா அந்த முன்னாடி இருந்தவங்க அந்த இது ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போல் எனக்கு சரியாக தெரில. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ஸ்டாப்பில் ஏறினாங்க. எனக்கு முன்னாடியே ஏறிட்டாங்க. ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதை வச்சு நான் சொல்கிறேன், மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் பட் தெரில. பட் அவர் மட்டும் கஜகிஸ்தான் போலீஸு. அது வேணால் அந்த பேட்ச் இருந்தது. நாங்கள் இருக்கும்போது அந்த கஃபேக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, மஃப்டி. அது வந்து அவங்க ரெண்டு பேர் வந்தது வந்து ரஷ்யன் எஃப்எஸ்பி, ரஷ்யன் சீக்ரெட் சர்வீஸ். அவங்க கூட இவரும் இருந்தார். மூணு பேர் வந்து
அவங்க வரும்போதே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், சரி நம்ம தான் மாட்ட போகிறோம். அந்த ஃபோன்லேயே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நான் அந்த காரில் போயிட்டு இருக்கும் போகிறேன் அந்த அக்கா ஃபோன் பண்ணிலாம் தந்தாங்க, நான் பேசிகிட்டு இருந்தேன் எதுக்கு வர அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு அப்போவே தோணுச்சு சரி இந்த டைம் போக முடியாது, அது அதே மாதிரி ஆச்சு. நாங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்ருக்கும் போகிற வந்தாங்க, வந்துட்டு என்னை மாதிரி கேட்டாங்க இவங்க கிட்டே பைக் நூறு போகிறேன்னு சொன்னேன், அம்மா அது க்ளோஸ்டு சிட்டி அப்படின்னாங்க, சாரி எனக்கு தெரில அப்படின்னு. நான் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட், நான் அந்த டிரான்ஸ்லேட்லாம் நான் அவங்க சைடில் போடுறேன் அவங்க இது பண்ணது. அப்புறம் பேசிட்டு சரி என் கூட காரில் வா அப்படின்னாங்க. நான் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டேன், எங்கள் வந்து இந்த பேட்ச் எடுத்து காமிச்சாங்க, அந்த பேட்சில் இருந்தது ரஷ்யன் ஃப்ளாக் இருந்தது, அதை பார்த்தனையுமே புரிஞ்சிருச்சு அவங்க வந்து இந்த பைக்கனூர்லேருந்து தான் வராங்க அப்படின்னு. மீதி அவர் வந்து கசகிஸ்தான்னு அவரோட பேட்சை காமிச்சார், அவரோட இதில் கசாக் ஃப்ளாக் இருந்தது, இவங்க ரெண்டு பேர் இதில் ரஷ்யன் ஃப்ளாக் இருந்தது, எல்லாமே கருப்பு கலர் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க. சரி சீக்ரெட் சர்வீஸ்னு எனக்கு அப்போயே தெரிஞ்சிச்சு அந்த எஃப்எஸ்பின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரில் ஏறி அந்த பைக்கனூர் சிட்டிக்கே கூப்பிட்டு போனாங்க, அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரி உட்கார வச்சாங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் அங்கே தான் உட்காந்துட்டுருந்தேன். இது என்னை வந்து 11:30 கூட்டாங்க, அவங்க ஒரு 12:30 காட்ட வந்தாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு போகிறது ஒரு ஒரு மணி பக்கம் இருக்கும், 1:15 பக்கம் அப்படியே பேசிட்டு அந்த இப்போ தான் அந்த பேசின அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறேன். அந்த ஃபஸ்ட்டு அவங்க கேட்டனையுமே 5 நிமிஷம் தான் அந்த கஃபேல இருந்தோம், அதுக்கப்புறம் வா காரில் ஏறு அப்படின்னாங்க. அப்புறம் காரில் கூப்பிட்டு போய் அந்த சிட்டியில் போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி என்கொயரிலாம் பண்ணாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பக்கத்தில் போடுறேன் அப்படியே பாருங்களேன். இந்த மாதிரி தான் கேட்டாங்க, நீ எங்கே போகிறேன்னு சொன்னமா எதுக்கு அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ்ஷிப் பார்க்க போகிறேன் அப்படின்னேன், அது வந்து அந்த அலௌடு இல்லை, இது வந்து பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டாங்க, என்கிட்ட இல்லைன்னேன். நான் அப்படியே தெரியாத மாதிரியே கேட்டேன் எதுக்கு பெர்மிஷனு அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்லேட்டில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரஷ்யன் இதில் இருக்குது, இங்கே வரணுன்னா நீங்கள் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு இந்த டிரான்ஸ்லேஷன் இருந்தது. நான் வந்து அவங்ககிட்ட சரி இது எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் உனக்கு யார் சொன்னால் இங்கே வந்து பார்த்தா அந்த பைக்கனூர் அந்த இது போகலாம் அப்படின்னு, நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு திரும்ப அதே தான் செய். அப்புறம் பாஸ்போர்ட் வாங்கி செக் பண்ணாங்களா, அப்போ வந்து என்னோடய பர்த்டே இன்றைக்கி என் பர்த்டே ஆக்சுவலாக 17 நவம்பர் பர்த்டே போட்டு இன்றைக்கி பர்த்டே வாங்க ஆமாண்ணே, ஸோ அதுக்காக தான் வந்தேன்னாங்க. என் பர்த்டேக்காக நான் அந்த ராக்கெட்டை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னேன். இதுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருந்தோம் அவங்க, நான் என்ன தான் சொன்னாலும் திரும்ப அதே தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது பர்மிஷன் வேணும், நீ இப்போ இல்லீகலாக வந்திருக்க அப்படின்னாங்க. எனக்கு புரியுது எனக்கு தெரில இது க்ளோஸ்டு சிட்டின்னு எனக்கு தெரில அப்படின்னு நானும் சும்மா அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்லேட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மாதிரியே சொல்லிட்டு நிறைய கசகஸ்தான்காரங்களாம் இங்கே வராங்க, வந்து அந்த ஸ்டீலு இதில் ஏதோ ஒன்று திருடிட்டு போயிடுறாங்க, அதனால் நாங்கள் இதை செக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு மணி நேரம் நடந்திருக்கும், பேசினது வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இருந்தது. பட் அந்த ரூமில் என்னை ஒரு மணி நேரம் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாஸ்போர்ட்டும் காப்பி ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி நீ வந்து நான் உன்னை திரும்ப அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் விட்றோம், நீ கிளம்பிடணும், இதான் உன்னோட பர்த்டேனால நாங்கள் விட்றோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் கொண்டாந்து அந்த பைக்கனூர் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அந்த க்ளோஸ்டு சிட்டி ஒன்று இருக்குது. இப்போ பைக்கனூர்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கனூர் வெளியில் ஒரு இடம் இருக்குது, உள்ளே ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக உள்ள இடம் தான் வந்து க்ளோஸ்டு, வெளியில் அவுட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே இறங்கி தான் நம்ம வந்து உள்ளே அந்த சிட்டிக்குள்ளே நடந்து போகணும். ஸோ அப்புறம் அந்த வெளியில் இந்த சிட்டியில் கொண்டாந்து என்னை இறக்கி விட்டு போனாங்க, இந்த மாதிரி இங்கே பஸ் வரும் கிசில் வரதா பஸ் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தேன் 4:20 ஒரு பஸ் இருந்தது, அரேர்னா இப்போ தான் இங்கே வந்தேன், வந்து இதோ அங்கே தான் பஸ் இறக்கி விட்டாங்க. அப்படியே எங்கள் பார்க்கில் உட்காந்து நடந்ததை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அடுத்தது இன்றைக்கி என்ன பிளான்னா, ஒரு பிளான் இல்லை, இன்றைக்கி ஷிம்கண்ட் கிளம்புறோம், நைட்டு 9:50 ஒரு ட்ரெயின் இருக்குது, நான் அந்த ட்ரெயின் தான் எடுத்து போகலான்ருக்கேன். பிகாஸ் இங்கே வேறு நான் கிசில் ஒருதா வந்ததே அந்த ஒரு கா அந்த ஒரு ராக்கெட்டை பார்க்க போகிறது தான், தவிர மீது இங்கே பிளானே இல்லை. அந்த பஸ்ஸில் வரும்போது வேணால் கொஞ்சம் பேர் நல்லா பேசிட்டு வந்தாங்க, நீங்கள் அந்த வீடியோ அடுத்தது போடுறேன் அப்படியே பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இங்கே நடந்தது. நம்ம அங்கே போனோம், ரஷ்யன்கிட்ட மாட்டிக்கிட்டோம், திரும்ப அனுப்பிச்சு விட்டாங்க. நல்ல வேலை ஃபைன் போடல, இல்லை ஜெயிலு எதுவும் கூப்பிட்டு போகலை, பர்த்டேங்கிறதுனால தப்பிச்சாச்சு, இல்லைனாலும் விட்டுருப்பாங்கன்னு தான் ஒரு நம்பிக்கை. ஏதோ ஒன்று எப்படியே என் பர்த்டே நான் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு நான் எதிர்பார்க்கல. இத்தனையும் எங்கள் பர்த்டே விஷ் வேறு பண்ணாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் நடந்தது. நம்ம ராக்கெட் நான் பண்ண ஒரே தப்பு வந்து அந்த டாக்ஸியில் ஏறினது, அங்கே டாக்ஸியில் இருந்து எங்ககிட்ட நான் இந்த மாதிரி எங்கள் ஸ்பேஸ்ஷிப் பார்க்க போகிறேன்னு சொன்னது. நான் வந்து கம்முன்னு பஸ் எடுத்திருந்தேன்னா யாரும் என்னை எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க, நான் படுக்க அமைதியாக இறங்கி நான் படுக்க அழகாக நடந்து போயிருந்துருக்கலாம். டாக்ஸியில் 6 பேர் தான் போனதுனால அவங்க பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து கசாக் போலீஸ், அது எனக்கு சுத்தமாக தெரில. போலீஸ்கிட்டே நான் வந்து இப்போ இல்லீகலாக கிராஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பிடிக்காத போகிறாங்க, அப்படியே மாட்டிக்கிட்டாச்சுங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்க்க போகிறது இது கடைசி டைமில், திரும்ப அடுத்த வருஷம் நான் திரும்ப வந்து ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன், அடுத்த வருஷம் ஸ்ட்ராங்காக வரலாம்.
ஸோ இப்போதைக்கு இதான் நடந்தது, ஒரு அட்வென்ச்சர் ஃபெயில் ஆயிடுச்சு, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது. ரஷ்யன் எஃப்எஸ்பி கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ண இன்டர்வியூ அவங்க என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க, அதான் ஒன்று வேஸ்ட்டாக. எனக்கு வந்து 28 யூரோ ட்ரெயின், அந்த நூர் சுல்தான்லேருந்து இங்கே வந்த அந்த டிக்கெட் ட்ரெயின் ஒரு 28 யூரோ வேஸ்ட்டு. இங்கேருந்து அங்கே போனால் டாக்ஸிக்கு ஒரு 5, ரிட்டன் வந்து பஸ் ஒரு 3-8. இப்போ நம்ம இங்கேருந்து ஷிம்கெண்ட்டு போகணும், அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ வருதுன்னு தெரியல, அது இனிமேல் தான் போய் வாங்கணும். அது ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் பக்கம் வேஸ்ட்டாக போச்சு இந்த அட்வென்ச்சருக்கு. பட் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். Oh, сегодня ночь я идем на Шимкент. Идем на Кизлорда, потом я купил билет. Да, поезд. Ну, тогда да. Русский хорошо знает. Спасибо. Это не хорошо, это не плохо, это нормально. Я изучал на последний 7 месяцев. Это немного. За полгода это хорошо. Но у меня есть на один... друг, он изучал место, но я могу говорить на практику. Индус там. Да, индус. Будда. Как кино смотрим, да, да. Индийский кино, да, да, да. У меня есть намного бога. Да, да. У них много. இதோ அவங்க அதுக்கப்புறம் நம்மளோட கடவுள் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் அவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு இந்த பஸ் ரைடு. பாருங்க என்னாச்சுன்னு. அஜின் சாமே கவ்னு Кто это? Это мургер. Это называется мургер. Он чем способен? Обычно Кришна там. Кришна тоже. Кришна это северная Индия. Кришна это самое главное. Это южная Индия. Не много самое. Ананди? Да, у нас смотрят уже сколько. Ага. То Ананди это женщина мену. Да. Но это, ну, можно. Но я не смотрела. Я не смотрела Ананди. Казахстанские люди. Можно я смотрю? Ой, сейчас задал мой мой. Ананди. Вы закурили ватру. Я не знаю, это сериал. Ну, в Европе, наверное, не смотрю. Индия, да, убить меня. Нет, я... நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய பேர் சொன்னது இதுதான், இந்த ஆனந்திங்கிற சீரியல் வந்து இந்த ஊர்ல இருக்க வயசானிங்க பொண்ணுங்க எல்லாமே நிறைய பேர் பார்ப்பாங்களாமா, அதுவும் இல்லாம நம்மளோட படம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நான் அப்படியே ரஷ்யன்ல பேசிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட, அவங்க ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் ஒவ்வொரு சீரியலா பார்த்து காமிச்சிட்டு இருந்தேன். Старый. Да. У нас в Казахстане сколько? 7-8 лет он, говорит, идет уже. Смотрит. Я? Или... Нет, да. У нас, смотрит. У нас, ага, в Казахстане. Родина, живем. Ага. Видит. Да. Эл армия, это сериал папа. Армию, в армию. В армию. Армию. Служил? இந்த இடத்துல அவங்க வந்து நம்மளோட ஆர்மி பத்தி கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து கம்பல்சரியா ஜாயின் பண்ணணுமா இல்ல நம்மளோட இஷ்டமானு. பிகாஸ் ஒரு சில கண்ட்ரில எல்லாம் 18 வயசு மேல வந்து ஆர்மியில வந்து பசங்கலாம் ஒரு 2 வருஷம் இருக்கணும். அது மாதிரி கசகஸ்தான்லயும் அவங்க இருக்கணும் போல, அதுதான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. Именно каянда там дейді, Европа деген қаяғы? Южный жағында там дейді, Индияда. А Европа деген, ну, Чехословакия, Румыния, жақсы тарши. Да. Именно қайсысында тұрады екен? Енді қызым Чехословакия. So,
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கிட்ட இந்த பஸ் பேசிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை ஃபுல் வீடியோ போடுறதுக்கு தான் ஒரு மணி நேரம் பார்த்தேன். இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். இப்போ மணி இப்போ 6:50 பக்கம் ஆகுது. இன்னும் இருட்டாகல. இனிமேல்தான் இருட்டாகும். இங்கே வந்து 7:30 பக்கம் தான் இருட்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ 23 வயசு இப்போ எனக்கு 23 வயசை நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். கேஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.